அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் கருஞ்சட்டை படை 2.0 சேர்ந்த நமது தோழர் திரு மணி அமுதன் அவர்கள், வணக்கம். வணக்கம். விஜயனுடைய மாநாடு வருகிற 27ஆம் தேதி நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த தேர்தல்கள்ல எப்படி ரஜினியினுடைய அரசியல் வருகை எவ்வளவு முக்கியமாக பார்க்கப்பட்டதோ, ரஜினியினுடைய ஒவ்வொரு அரசியல் கருத்துக்களும் எவ்வளவு முக்கியமாக ஊடகங்கள் விவாதிக்கப்பட்டதோ, கிட்டத்தட்ட அதே ஹைப் வந்து விஜயனுடைய மாநாடுக்கு இருக்கு. அங்க வந்து பந்தக்கால் நட்டதுல இருந்து, சேர் போடுறதுல இருந்து, அங்க போற வழியில இருந்து, கொடியை நடுறதுல இருந்து, எல்லாமே நியூஸாக மாறி இருக்கு. ரொம்ப ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அரசியல் களத்துல ஏற்படுத்தி இருக்கிறது விஜயனுடைய மாநாடு. அந்த மாநாட்டு திடல்ல அமைக்கப்பட்ட பேனர்கள், காமராசர் இருக்காரு, அப்புறம் பெரியார் இருக்காரு, அம்பேத்கர் இருக்காரு, நடிகர் விஜய் இருக்காரு. இந்த பேனர்ஸ் வந்து ஒரு முக்கியமான விவாதப் பொருளாக பலரும் பேசினாங்க, பலர் வந்து அதை ஆதரித்து வரவேற்று பேசியிருக்காங்க, நீங்கள் உட்பட. சிலர் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. முற்போக்காளர்கள் இதை எதிர்க்கிறாங்க, இதுவும் நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? நீங்கள் அதை வரவேற்பதற்கான காரணம் என்ன? எப்படி பார்க்கலாம்? முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயர்கள் நடத்துகின்ற இந்த முதல் மாநாடு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாட்டில் பிறந்த எல்லோருக்கும் ஒரு கட்சி தொடங்குவதற்கான அனைத்து உரிமைகளையும் இந்த அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. அதுல நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம், இல்லைங்க இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், அல்லது அவர் நடிகர் இத்தனை நாள் எங்க போயிருந்தார் அப்படியான கேள்விகள் வருது, அது சகஜம், அது வேற. ஆனா அவருடைய அரசியலை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இன்றைய சூழலோட எப்படி பொருத்தி பார்க்கிறது அப்படிங்கிறது ஒன்று. எது பேசுபொருளா இருக்குது அப்படின்னா, அவருடைய மாநாட்டில் வைக்கப்பட்ட அந்த விளம்பர பதாகைகள், காமராஜர் இருக்காரு, பெரியார் இருக்காரு, நடுவுல விஜய் இருக்காரு, இந்த பக்கம் புரட்சா அம்பேத்கர் இருக்காரு. இதுக்கு முன்பே எனக்கு தெரிஞ்சு இது இப்பதாவது வந்து ஒரு மாநாடு போடுறாங்க. மாநாடு அறிவிக்கிறதுக்கு முன்னால அல்லது கட்சி தொடங்குறதுக்கு முன்னாலே அவர் கூட்டங்களில் பேசும்போது, பெரியார் புத்தகங்களை வாசிங்க, காமராஜரை வாசிங்க, புரட்சியாளர் அம்பேத்கரை படிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்றது அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னால மாநாடுலாம் போடணும் அப்படியே முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் சொல்றாரு. ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கு பின்னால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காரு. அவரு பெரியார் அப்படின்னு ஒரு தலைவர் இருக்காரு, அவரு இந்த மக்களுக்கு ஏதோ செஞ்சிருக்காரு அப்படின்னு அவர் நம்புறாரு. அதை அவருடைய ரசிகர்கள்ட்ட கடத்துறாரு அல்லது மக்கள்கிட்ட கடத்துறாரு, அதை நம்ம பாராட்டணும்னா இல்லையா? நிச்சயமா பாராட்டியாகும். ஏன்னா இப்ப எங்களை போன்றவங்க பேசுறோம். இப்ப நான் என்னுடைய சேனல்ல நான் பேசுறேன்னா அது 100,000 பேர் பார்க்கறாங்க, உங்களுடைய சேனல்ல பேசுனா 2,00,000 பேர் பார்க்கறாங்க, நான் மேடை போட்டு பேசணும்னா அது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பார்ப்பாங்க. ஆனா விஜய் போன்ற நபர்கள் பேசும்போது அதோட வலிமை பெருசு. லட்சக்கணக்கான அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ உறுப்பினராக கிட்டத்தட்ட 70 லட்சம் வரைக்கும் உறுப்பினராக இருக்க சொல்றாங்க, அது உறுப்பினரான. இது இல்லாம விஜய் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டோட மக்கள் தொகை என்னவோ அதுல இருக்க அத்தனை மக்களுக்குமே விஜய் தெரியும் இல்லையா? அவங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல அப்படின்னு அடுத்த விஷயம். ஆனா அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிக்கப்படுதா இல்லையா? அப்போ நமக்கு அதுதான் தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம், பெரியாரை பேசுறது உங்களுக்கு என்ன? பெரியாரை விஜய் ஏன் பேசக்கூடாது? புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி ஏன் பேசக்கூடாது? காமராஜரை பற்றி பேசுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? அதான் என்னோட கேள்வி. ஏற்கனவே ரஜினி வரப்போறார் வரப்போறான்னு ரொம்ப அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் வரவே இல்லை, அவர் வரமாட்டான்னு நமக்கு தெரியும். ஆனா அவர் வரப்போறான்னு சொன்னதை யார் கொண்டாடினாங்க, யார் ஆதரிச்சாங்க? இங்க இருக்கக்கூடிய சங்கிகள், இந்துத்துவவாதிகள் ஆதரிச்சாங்களா இல்லையா? ஏன்னா ரஜினி நமக்கானவர் அப்படின்னு அந்த இந்துத்துவவாதிகளும் சங்கிகளும் மதவாதிகளும் நம்பினாங்க, ஆமாவா இல்லையா? இந்த மாரிதாஸ் போன்ற நபர்கள்லாம் ரஜினி வரப்போறாரு, ரஜினி நான் கூட்டிட்டே வரப்போறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா இதுவும் நடைபெறும். ஏன் ரஜினியை நம்புறாங்க? ரஜினி மிகப்பெரிய ஹீரோ, அவரே நம்புறாங்க. அவர் எப்படியா உள்ள கொண்டு வந்துடும், அவர் திராவிட சித்தனுக்கு எதிராக இருப்பாரு, பெரியாருக்கு எதிராக இருப்பாரு, இந்த சமூக நீதிக்கு எதிராக இருப்பாரு, அவரை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது அப்படின்னு இந்த சங்கில் நினைக்கிறாங்க. இது போல நாம நினைக்கிறது என்ன பிரச்சனை? விஜய் இப்ப வரைக்கும் திராவிட இயக்கத்துக்கு எதிராகவோ பெரியாருக்கு எதிராகவோ இங்க பேசவே இல்லை. அப்ப அவரை நம்ம பக்கம் வச்சுக்கிறது என்ன பிரச்சனை? ஏன் நமக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தணும்? அவர் வாயத்திறந்து பேசட்டும், அவருடைய அரசியல் பேசட்டும், அவரு தன்னை வந்து ஒரு பிற்போக்காளராக இல்லை இங்க இருக்க சமூகத்திற்கு எதிராக அப்படிலாம் பேசுறாருன்னா நம்ம எதிர்ப்போம். அவர் வாயத்திறந்து எதுவும் பேசவே இல்லை. அவர் பேசியது இப்போ வரைக்கும் வாயத்திறந்து பேசியது பெரியாரை படியும் அம்பேத்கர் படியும் காமராஜர் படியும் சொல்லிட்டார் இல்லையா? பெரியார் யாரு? திராவிடர்களும் தலைவர் தானே, திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறதானே, அதுல என்ன சிக்கல்? நான் கேட்கிறேன்,
ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பெரியாரை கொண்டு போய் ஒரு கட்சிக்குள்ள அடைக்க முடியாது, அடைக்கக்கூடாது. சில பேர் நினைக்கிறாங்கன்னா பெரியாரை பேசுது திமுக மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து ஒரு அரசியல் கட்சியா பார்க்க முடியாது. நான் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய, சமூகத்துல இயங்கக்கூடிய ஒரு பெரியார் தொண்டனாக நான் ஒரு பெரியாரை பரப்புறதா என்னுடைய வேலை. என்னுடைய வாழ்நாள் படி பெரியாரை பரப்புறது. ஏன்னா இந்த பெரியாரியன் தான் சமத்துவத்தை உருவாக்க நினைக்கும், அதை கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய வேலை. நீங்க திமுக மட்டும் பெரியாரை பேசினா போதுமான, இல்ல அதிமுகவும் பேசணும், மதிமுகவும் பேசட்டும், ஏன் காங்கிரஸ் கூட பேசட்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவில் பல பெரியாரி சிந்தனை திராவிட சந்தை கொண்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஆராசா இருக்காங்க, கனிமொழி இருக்காங்க, திருச்சி சிவா இருக்காங்க, நம்ம உதயநிதியர்களே இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் அதிமுகவில் இருந்திருந்தாங்கன்னா, திராவிட சிந்தனையை மிக வீரியமாக பேசியிருந்தாங்கன்னா, பெரியாரிய தத்துவங்களை பேசியிருந்தாங்கன்னா, இந்த எடப்பாடி தலைமையான அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குமா? இப்போ நீங்க பெரியாரை வந்து கொண்டு போய் சேர்க்கணும், அதிமுக ஒரு பெரியாரிய கட்சியாக இருந்திருந்தால், பெரியார் கருத்துக்களை உள்வாங்கிய நபர்கள் அங்கேயும் இருந்திருந்தால் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்குமான்ற நியாயமான கேள்வி முன்வைக்கிறீங்க. விஜயனுடைய அரசியல் பயணத்தை எதிர்க்கக்கூடிய நபர்களும் அதுதான் சொல்றாங்க, அதிமுகல அண்ணாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அதிமுகவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அதிமுகவுக்கும் அண்ணாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தேர்தல் மட்டும் தான் சம்பந்தம் இருக்கு. தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்கணும்னா பெரியார் தேவைப்படுறாரு, அந்த அளவுல பெரியாரை தான் இவர் பயன்படுத்துவாரு. மற்றபடி பெரியார் இயக்கம் இல்லங்க, ஒரு ஒரு இது வந்து இயல்பாகவே இங்க பெரியார் இயக்கத்தில் தளப்படி செய்கிற பெரியார் தொண்டர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நீங்க ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா, அந்த சட்டமன்ற தொகுதியில ஒரு பெரியார் தொண்டர்களின் எண்ணிக்கை அப்படின்னு நீங்க என்னன்னீங்கன்னா, அது எவ்வளவு தெரியுமா இருக்கும், ஒரு குறைந்தபட்சமே 500 பேர் தாண்டல் ஒரு சட்டமன்ற தொகுதி சொல்றாங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க கணக்கு இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு. அப்போ இவர்கள் வந்து வாக்கு வங்கியை வந்து தீர்மானிக்க போறாங்களா, நிச்சயமா இல்லை. ஆனா அந்த கருத்தியல் ஸ்ட்ராங்கா இருக்குது, பெரியார் விதைத்த விதை இருக்கு இல்லையா, அந்த விதை ஸ்ட்ராங்கா இருக்கு. அதை வந்து இப்போ ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப எளிமையா சொல்றேன். விஜய் பெரியார் படத்தை பயன்படுத்தல, காமராஜர் படத்தை பயன்படுத்தல, அம்பேத்கர் படத்தையும் பயன்படுத்தல, அவர் வேற ஏதோ ஒரு விஷயம் பேசுறாரு. இப்ப சீமானை போக பேசுறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொல்றேன், இது வரவே இல்லையே. ஒருத்தர் வந்து பெரியார் பதாகையை மச்சித்ததுனாலே அவர் பெரியார் கொள்கையை பேசுவார் அப்படின்னு நம்புற அளவுக்கு நாங்கள் ஒன்று முட்டாளர். அதனால குடியரசுல இருக்க எல்லா வாலியும் பிடிச்சா வருவாரு, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு பெரியாரை பற்றி ஒரு பார்வை இருக்கு, பெரியார் சமூக நீதியை பேசிருக்காரு, சமத்துவத்தை பேசிருக்காரு, அவரை அவர் வழியில போவோம் அப்படிங்கிறது. ஒரு அரசியல் கட்சியால என்ன பின்பற்ற முடியுமோ அதான் பின்பற்ற முடியும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ ரொம்ப சரியாடுறாங்க, அவங்க முழுக்க முழுக்க திராவிட சனி உள்வாங்கி இருக்கிறாங்க. பெரியாரை கருத்துக்களை இன்னும் சொல்ல போனா, உதயநிதி அவர் வந்து அவர் தன்னை வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு வந்து டிக்ளேர் பண்ணிருந்தார், அது மகிழ்ச்சி. ஆனா திமுக இருக்க எல்லா மாவட்ட செயலாளர்களும், எல்லா அமைச்சர்களும், எல்லா முக்கியஸ்தர்களும் அப்படி இருக்காங்களா? இப்படி பேசுறதும் திமுக பக்கம் நின்றுகிட்டு விஜய் இருக்கிறதா சிக்கலை. விஜய் வர்றதுக்கும் திமுகவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க திமுகவுக்கு ஆதரவாக பேசுவார் நினைச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிரான வேலையை செய்வீங்க. விஜயோட வருகையால் பாதிக்கப்பட போறது சீமானும் பாஜகவும் தான், திமுகவுக்கு விஜயால் எந்த பாதிப்பும் இல்லை. நான் உறுதியா சொல்லுவேன், அதிமுகவுக்கு பாதிப்பு, சீமானுக்கு பாதிப்பு. சீமானுக்கு தான் மிக முக்கியமான பாதிப்பு. எதுக்காக சீமான் தப்பி தம்பின்றாரு? 3 ஆண்டுக்கு முன்பு வரைக்கும் நீ கட்சி ஆரம்பிச்சுப்பாரு அப்படின்னு விஜயை பார்த்து பேசிய நபர் இன்னைக்கு எப்படி என் தம்பி தம்பின்னு பேசுறாரு? அவருக்கு பயம் இருக்கு, அச்சம் இருக்குல்ல. பாஜகவோட சிந்தனை என்ன, அவங்களுடைய கொள்கை என்ன, இந்துத்துவ கொள்கை இல்லையா? இவர் இயல்பாகவே வந்து இவரை எவ்வளவு அட்டாக் பண்ணுங்க விஜய. அப்ப அவங்களுக்கு தான் அது பாதிப்பு உண்டாக்கும். எதுக்கு நீங்க திமுக பக்கம் நின்றுக்கிட்டு விஜயை பேசுறீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன, திமுக அளிப்பதா? ஒரு கட்சி எப்படி கூட்டம் நடத்துன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு 10,000 பேர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு மாநாட்டுக்கு போனாங்கன்னா, அது ஒரு 3,000 பேர் தான் கட்சியில வந்து தொண்டரா தானே வந்திருப்பாரு. மீத இருக்க 7,000 பேர், 6,000 பேர் எப்படி வருவாங்க, எப்படி அழைச்சு வருவாங்கன்னு தெரியும். ஆனா விஜய்க்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. விஜய் இப்போதைக்கு சாதாரணமா ஒரு ஒரு கூட்டம் அறிவிச்சா கூட அதுல லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. அது சினிமா முகத்தால வந்தது, சினிமா ரசிகர்கள் நீங்க சொல்லிக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா வர்றாங்க இல்லையா, தேர்தல் தீர்மானிக்க போறது எண்ணிக்கை தானேங்க. தேர்தலை எது தீர்மானிக்கும், எண்ணிக்கைதான் தீர்மானிக்கும். ஒரு ஓட்டு வித்தியாசத்தோட வருதாங்க இல்லையா, ஒரு ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சப்படுறாங்க இல்லையா. அப்புறம் அப்படிப்பட்ட நீங்க விஜயை கொண்டு போய் எதுக்காக நீங்க வந்து நிப்பாட்டணும்? ரொம்ப குறிப்பா நீங்க எதுக்கு பெரியார் எதிராக நிப்பாட்டுறீங்க? நாங்க இதை அனுமதிக்கவே மாட்டோம். எங்களுக்கு பெரியாரை யார் பேசினாலும் அதை நாங்க ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கிறோம். ஏங்க ஒண்ணும் இல்லை, அண்ணாமலை இருக்காரு, அவர் பாஜக தலைவராக இருந்தார், நாளைக்கே அவர் மனம் திருந்தார், நம்ம செஞ்சது தப்பு, தமிழ்நாட்டுக்கு வந்து திராவிட இயக்கம் செஞ்சிருக்கு, பெரியார் சொல்றது சரிதான் அப்படின்னு தன்னுடைய மனம் திருந்தி வந்தால் நீங்க அவரை ஏத்துக்க மாட்டீங்களா? தமிழிசை இருக்கிறாங்க, தமிழிசை மனம் இருந்தா ஏத்துக்க மாட்டீங்களா? சத்திய பிரபு அவர் எங்க இருந்து வந்தாரு? அவரை நான் ஒரு 5 ஆண்டுக்கு மேல பாத்துருக்கேன், எங்கெல்லாம் திட்டி திட்டி பேசியிருக்காரு, இப்ப அவர் எங்க நிக்கிறாரு? இது வரவேற்கக்கூடியதா இல்லையா? இதுதானே மாற்றம். நீங்க RSS காரன் பாஜக சண்டை போடுறவங்க வேலையா, அவனை அந்த சிந்தனை வெளியே வர வைக்கிறது வேலையா? ஒரு ஜாதியவாதியை, ஒரு மதவாதியை, ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ளவன அந்த சிந்தனை இருந்து வெளியேற்றுவதுதான் நம்ம வேலை.
நான் இப்போ சொல்றேன், திமுக பெரியாரை பேசட்டும், அதிமுக பெரியாரை பேசட்டும், மதிமுக பெரியாரை பேசட்டும், தமிழக வெற்றிகளுக்கு பெரியாரை பேசட்டும், எங்களுக்கு அதுதான் வேணும். இல்ல, இங்க பெரியாரை வச்சு கடை போடுறாங்க. பெரியாரை வச்சு கடை போடுறதுனால எந்த கட்சிக்கு லாபம் இல்லை? பெரியார் ஒரு பாரம் தேர்தல் கட்சிகளுக்கு. நான் சொல்றேன், தேர்தல் கட்சிகளுக்கு பெரியார் ஒரு பாரம் தான். இத இங்க அனுபவமா நிரூபிச்சிருக்காங்க பல பேர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியார் படத்தை நீங்க போட்டு நீங்க இயல்பா மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, பெரியார் நல்ல தலைவர் அப்படின்றது. ஆனா நீங்க இந்த சாதியவாதி இருக்கோ மதவாதிக்கு என்ன பார்வை இருக்கு பெரியார் மேல? அவன் பெரியார் படத்தை போட்டு அனுமதிக்க மாட்டாங்க. விஜய் எல்லா அரசியலையும் திராவிட முழுசா உள்வாங்கிய நபர் இல்லை. அவரு ஒரு நடிகராக வந்திருக்காரு. அவருக்கு ஒரு விஷயம் குறிப்பு தலைவர்களா தெரிஞ்சிருப்பாரு. இப்பதான் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், இந்த சமூகம் முன்னேறுவதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம், பெரியாரும் அண்ணாவோட உழைப்பு இருக்குது, நீ மாநில உரிமை பத்தி பேசுகிறீங்கன்னா அண்ணா படம் தான் இருக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அவர் புரிஞ்சுப்பாரு நம்புறேன். புரிஞ்சுக்கலையா, இல்லைங்க நான் தான் ஏத்துக்கமா அப்படின்னு சொன்னா அப்ப எதிர்ப்போம். இல்லைங்க அவர் சீமான போய் மாறிடுவாரா, மாறும்போது எதிர்ப்போம், என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சீமான் மாதிரியான நபர்களை நம்ம லேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஐடென்டிஃபை பண்றது சமூகத்துக்கு நல்லது இல்ல. பாராளுமன்ற கட்சி பொழுது அவர்கள் பேசாத அந்த முற்போக்கு அம்சங்கள்லாம் இல்ல, தலித் தலைவரை வந்து நாங்க தலைவராகவும் சொல்றது, அமைச்சர் பதவியை கொடுக்கறது, பெரியார் மார்க்ஸ் அம்பேத்கரை முன்னிறுத்துவது, பாட்டாளி மக்கள் கட்சி கட்சிக்கு பெயர் வைக்கிறது, கிட்டத்தட்ட எல்லா முற்போக்கு அம்சங்களோட தான் வந்தாங்க. கடைசியா அவங்களுடைய உறுதல் முகம் அப்படின்றது வெளிவரத்திற்குள்ள பெரும்பான்மையான மக்களை அவங்க வென்றெடுத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவாக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்படியான ஒரு நிலையை விஜய் எட்டிடக்கூடாது, அல்லது மக்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. ஒருத்தர் யார் வராங்க, எந்த பின்னணியில இருந்து வராங்க, அவங்க அரசியல் என்ன அப்படின்றத கிடைக்கக்கூடிய லெவல்ல நம்ம இன்னைக்கு வந்துட்டோம்ல. விஜய் ஆர்எஸ்எஸ் தான் இயக்குகின்ற பின்னணியை நீங்க எதை வச்சு எந்த ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சீங்க, என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு? சந்தேகங்களே எழுப்புறாங்க. அதான் சொல்றேங்க, நீங்க ஒருத்தர் வந்து இந்த இன்சிக்யூரிட்டிங்க, ஒருத்தர் கட்சி தொடங்கினா ஒருத்தர் உள்ள வந்தாலே அவங்க நீங்க ஆர்எஸ் சங்கியில் உத்தரவு கொடுத்துருக்கீங்க, இது ரொம்ப தவறான. சங்கியிலே சங்கியில் என்று சொல்லுங்க, அவன் ஒருவேளை சங்கியை மாறின பின்னாலும் சொல்லுங்க, அவனை சங்கியை மாறுவதற்கு ஏன் வாய்ப்பு நீங்க கொடுக்குறீங்க? என்னோட கேள்வினா அதுதான். இன்னும் சொல்ல போனா, எனக்கு தெரிஞ்சு இவங்க பெரிய அறிவாளிகளா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அறிவு கேட்டு அப்படின்னு நான் சொல்றேன், விஜய் இந்த இந்துத்துவெல்லாம் மிகப்பெரிய பாடுபட்டுட்டார், மிகப்பெரிய அளவு மன உளைச்சல் ஆயிட்டார். அவருடைய தொடக்க கால படம் அந்த கீதைன்னு நினைக்கிறேன், புதிய கீதைன்னு படம் பேரை மாற்ற வச்சாங்க. நீ ஒரு கிறிஸ்தவர் எப்படி கீதைன்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி புதிய கீதைன்னு மாற்றினாங்க. இப்போ கடைசியாக வந்த மெசல் படம் வரைக்கும், இன்னும் நிறைய படங்கள் வரைக்கும் அவரை மதத்தை சொல்லிய ஜோசப் விஜய் விஜய் தான் நமக்கு தெரியும். அவர் ஜோசப் விஜய் சொல்லி கார்னர் பண்ணி அவரை மத ரீதியாக சிறுவப்படுத்தான்னு எடுத்துக்குவார். இதெல்லாம் அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அப்போ அவரு இந்துத்துவ பக்கம் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை, ஆர்எஸ்எஸ் பக்கம் நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். இல்லப்பா, ஏதோ ஒரு வகையில் இருக்கிறப்பா நீங்க நம்பினா கூட அது வரட்டும். நீங்க திமுகவுக்கு நல்ல மன்னர் போக நினைச்சிட்டு மற்ற திமுகவுக்கு எதிராக நீங்க விஜயம் தெரிஞ்சு விட்டீங்க. நான் என்ன சொல்றேன், எடப்பாடித்த நீங்க போய் ஐயா பெரியாரை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல அவர் இன்னைக்காவது பெரியார படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா? நீங்க போன மதுரை புத்தக கண்காட்சியில நீங்க நல்லா கேளுங்க, நிறைய பசங்க வந்து பெரியார புத்தகம் இருக்கான்னு கேட்டாங்க. நான் என்னடா பசங்களா வரீங்க, யாரா நீங்க தானே நாங்க விஜய் ரசிகர்கள்னே அப்படின்னாங்க. ஆனா என்ன சொல்லித்தரேன் அப்படின்றாங்க. இது நல்ல விஷயமா இல்லையா? ஏங்க நான் வந்து ஒரு பெரியாரையை பாருங்க, சமூகத்துல பெரியாரியத்தை எப்படி கொண்டு போறதான் பார்ப்பேன். தேர்தல் கட்சியில உன் கூட்டணிக்கு இந்த கட்சி ஜெயிக்குமா இந்த கட்சி ஜெயிக்குமா அது என் வேலை இல்லை, அது தேர்தல் வரும்போது தான் பார்க்க முடியும். சீமானம் வளர்ந்தப்புறம் எதிர்க்கிறதுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்தப்புறம் எதிர்க்கிறதுக்கும், அதை ஸ்டார்டிங்லயே ஐடென்டிஃபை பண்றது வித்தியாசம் இருக்குல்ல. முதல்ல என்ன மாதிரியான நபர்கள் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ற ஒரு ஸ்கோப் இருக்குல்ல, புள்ளியில இருந்துதான் நம்ம சீமானை நாங்கள் மேடை ஏற்றிருக்கிறோம். சீமான எங்கள் மேடைகள் தான் பேசியிருக்காரு, பல பெரியார் இயக்க மேடையில பேசியிருக்காரு, திமுக மேடைகள்லயும் பேசியிருக்காரு. எந்த அடிப்படையில திமுக நம்பிச்சு நாங்க நம்பிச்சோன்னா பெரியாரை பேசுறாரு. அவருக்கு ஒரு கட்டத்துல அவரோட சேர்க்கின்றவர்கள் இல்லைங்க இதுல இருந்து வேணாம் நகர்ந்து போறான்னு ஒரு முடிவு போறாங்க, அதுல மாறுதல் வந்து செய்யறாங்க சரிங்களா. அதுக்கு பிறகு ஒரு அரசியல் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நம்ம சீமான அடிக்க ஆரம்பிக்கும். இப்ப சீமான் எந்த இடத்துல தேர்வு, சீமானால வெற்றி பெற முடியுதா? முடியல. அதே போலதான் விஜய், விஜய் சமூக நீதி அரசியல் பேசுவார் அப்படின்னா நம்ம ஆதரிக்க போறோம். கட்சி ஆரம்பிச்ச பிறகு தேர்தல் வரும்போது அல்லது தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு அவர் சங்கியா மாறுகிறார்ந்தால் பவன் கல்யாணை எப்படி ஆந்திராவில் இருக்க பவன் கல்யாணம் இங்கே எப்படி போட்டு அடிக்கிறோமோ அதே போலதான் விஜய் சங்கியாக மாறினா விஜய் இன்னும் அம்பலப்படுத்துவோம். விஜய் இந்த சங்கி அரசியல் எடுபடாது தமிழ்நாட்டில் தெரியுதா? அவர் பெரியார் பெரியாரை ஏற்றுத்து வர்றாரு. நம்ம ஏன் அவர் சங்கி முத்துறை குத்தனம் ரொம்ப அந்த திமுகல ஒரு பெண் பேச்சாளர் இப்போ இருக்கிறாங்க, பத்மபிரியா. அவங்க இதுக்கு முதல்ல எப்படி இருந்தாங்க, இப்போ எங்க இருக்கிறாங்க? இந்த மாற்றம் நல்லதா இல்லையா? இந்த கட்சியில இருக்க ஒரு நம்பர் உதாரணம் சொல்றாங்க, அவங்க எதுக்கு மாதிரி போட்டுருந்தாங்க, கமலாசன் கட்சியை வேட்பாளர்னாங்க, திமுக எப்படிலாம் பேசினாங்க, இன்னைக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்னா அவங்களும் ஒரு மாற்றம் வந்துருக்கீங்க. அந்த மாற்றத்தை வரவேற்கணும் இல்லையா? பெரியாருடைய கொள்கை அடிப்படை கொள்கை ஆதிக்கங்களுக்கு எதிரானது. அந்த ஆதிக்க செய்யறவங்க பாஜக காரணம் தான், ஆர்எஸ்எஸ் காரணம் தான்.
அவன் பக்கம் போகாம பார்த்தா நமக்கு நல்லது தானே. நம்ம சொல்ல வருது நீ ஏன் பக்கம் வா அப்படின்றது இல்லை, அவன் பக்கம் போகாம இரு அப்படின்னு தடுக்கிறோம். இப்ப நம்ம தடுப்பாட்டம் ஆட வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். அவங்க பக்கம் போகாம ப்ராக்சியா இவர்கள் இருப்பாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு ஆப்போசிட்டா அதிமுக இருந்தது அப்படின்றதே ஒரு பாஜகவினுடைய ப்ராக்சி, இல்ல வலதுசாரிகள் சாதியவாதியினுடைய ப்ராக்சியா அதிமுக தமிழ்நாட்டை சீரழிச்சிருக்கு அப்படின்றதா இவர்களுடைய கோபம். இங்க நான் சொல்றேன், அதான் சொல்றேன், ஏன் அதிமுக அப்படி போச்சு, அதிமுக ஏன் அப்படி போச்சு, பத்து மாவட்டத்துல பத்து ஜாதி வரியன் இருக்கான், ஜாதி சங்கத்துக்காரன் இருக்கான், அவனுக்குலாம் சீட்டு கொடுத்து அவனை ஜெயிக்க வச்சுட்டா என்ன சொல்ல வரீங்க? அப்ப அவர்கள்லாம் வந்து பெரியார் படத்தை புறக்கணிச்சுலாம் அம்பேத்கர் அண்ணா படத்தை புறக்கணிச்சுக்கோமா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அது எனக்கு தெரியும். வெற்றி பெறுவதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சி அவங்க சாதி சார்ந்து இருக்கிறாங்க, அவங்க கூட்டணி வச்சுக்கிறீங்க, அதை நான் விமர்சிக்கல. ஆனா அவர்கள் கடுமையான ஜாதி வீரர்களா இருக்கிறாங்க, ஆணவ படுகொலை செய்கின்ற பெருமையா பேசுறாங்க. அவர்கள் நம்ம கூட்டத்தில் இருக்கிறோமா இல்லையா? அவர்கள் எங்கே பெரியார் படத்தை பயன்படுத்தலாம், எங்க அண்ணா படத்தை போட்டிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டத்தில் அண்ணா படம் போடக்கூடிய ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா மாத்திமுக தான், திமுக மாத்திமுக தான், வேற யார் போடுறாங்க? அவர்களும் நீங்க எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? அண்ணா படம் வேண்டும் என்றுதான் நான் சொல்றேன், அண்ணா படத்தை வைங்க. மாநில உரிமை அப்படின்னு நீங்க பேசினாலே அண்ணா படம் தான் அங்கே வந்தாகணும். இந்த தமிழ்நாட்டை செதுக்கியவர் அண்ணா தான், அதுல புலி மாற்றுக்கிறது இல்லை. அதை நம்ம சொல்லுவோங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இடங்களையும் நான் பார்த்துட்டேன். நான் மேலூர் வரைக்கும் மதுரை வரைக்கும் தினமும் போயிட்டு வராது. நான் எல்லா இடங்களையும் பார்க்குறேன். எங்க பார்த்தாலும் அண்ணாவும் விஜயும் கை கொடுக்குறாங்க, பெரியாரும் விஜயும் கை கொடுக்குறாங்க, அம்பேத்கர் வந்து விஜய்க்கு மாலை போடுறாங்க, இப்படிதான் பாக்குறேன். எந்த இடத்துலையும் வாஜ்பாயி சாவர்க்கரும் பெரிய விஜய்க்கு சால்வ போட்டு ஒரு போஸ்டர் நான் பார்க்கல. நீங்க ஏன் வாஜ்பாய் பக்கமும் சாவர்க்கர் பக்கமும் போக வைக்கிறீங்க விஜய? நான் வேணால புகைப்படங்கள் எடுத்து அனுப்புறேன், எல்லாத்துக்கும் குறை சொல்லக்கூடாது. வந்து நீங்க பூமி பூஜை போட்டாங்க அப்படி பண்ணாங்க, இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லா கட்சியும் நடக்கும். திமுக அதிமுக இருக்கிற எல்லா கட்சியோட மாநாட்டுக்கும் பூமி பூஜை போடுறாங்க, திராவிட வழியில் வந்தவர்கள். இதை உதயநிதி தடுக்க முடியாது. ஏன்னா அது அந்த பகுதி அந்த மாவட்டத்தில் எடுக்கிற முடிவு, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இல்லைங்க நாங்க வந்து இப்படிதாங்க இருக்க வச்சுன்னு பண்றாங்க. அதை பேசுறீங்களா? பூமி பூஜை போட்டாங்க அவங்களுக்கு. ஏங்க குஷியானந்த் தாங்க மிக முக்கியமான காரணமா இருக்காரு அரசியல் ரீதியா, அவருக்கு பெரிய அந்த நாலேஜ் இல்லை. திருச்சியை சேர்ந்து அங்க ஒரு அரசியல் போகுது, அதை புரிஞ்சுக்கிட்டவர் தமிழ்நாட்டு அரசியல் அவர் புரிஞ்சுக்கிட்டாரன்னு எனக்கு தெரியல. திமுக விசஸ் தாலேக்கா போனா கூட நல்லது தானே, அது என்ன பிரச்சனை? விஜய் வருங்காலத்தில் விஜய் விசஸ் உதயநிதி போன கூட நல்லது தானே? எடப்பாடி போன்ற கூமுட்டைகளோட மல்லு கட்டுவதை விட விஜயோட நீங்க மல்லு கட்டிட்டு போல என்ன பிரச்சனை? உதயநிதி பகிரங்கமா நான் கடவுள் மறுப்பாளர் சொல்றாரு, அது போல விஜயால சொல்ல முடியாது எனக்கு தெரியும். நம்ம அதனாலதாங்க உதயநிதி ஆதரிக்கிறோம். அதிமுகவை எடுத்து பெரும்பான்மை சமூகத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு மண்டலங்கள்ல பெரும்பான்மை சமூகம் அதிமுக கொண்டாடுவாங்க, திமுக புறக்கணிப்பாங்க சில இடங்கள்ல. அதுக்கு என்ன காரணம்? கலைஞர்கள் ஜாதி, இவர் வந்து இந்த சாதியை சேர்ந்தவர், இவர் நமக்கு தலைவர் அப்படிங்கிற இதுல புறக்கணிச்ச வரலாறுலாம் இங்க உண்டு. அது காலப்போக்கில் மாறி இருக்கு. அதை ஒரு சிரமப்பட்டுதான் கலைஞர் மாத்துறாரு. அதுக்காக தான் அந்தந்த பகுதியில் எந்த சமூகம் வலிமையா இருக்கோ அந்த சமூகம் வலிமையா இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாங்க, அதன் மூலமா கட்சியை வளர்க்குறாங்க. கலைஞர் இப்படி நெருக்கடியை சிந்திச்சார். விஜயை விட மிகப்பெரிய ஒரு படி மூத்த சூப்பர் ஸ்டார் தானே ரஜினி. ரஜினியை அடிச்சு உட்கார வச்சோமா இல்லையா சங்கீத் தெரிஞ்ச பிறகு? அப்ப விஜய் சங்கீத்தனமா செஞ்சு அவர் உட்கார வைக்கணும் எவ்வளோ ஆகுது? இது செய்ய முடியாது, நிச்சயமா செய்ய முடியும். அவர் பேச விடுங்க, வாயை கட்டி வச்சுட்டு நீ சங்கீதா சங்கீதாலையோ அவன் கட்ட வைக்கூடிய என்ன பிரச்சனை? திமுகவுக்கு ஆதரவாக பேசுவதா நினைச்சிருக்கிறது விஜயை அல்லது விஜய் ரசிகர்களை திமுக எதிராக நிறுத்தும் வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள், நிச்சயமா பார்க்கிறார்கள், அதுல ஒரு சந்தேகம் கிடையாது. ஏங்க அம்பேத்கர் படத்தை அவ்வளவு பெரிய கட்ட விட்டு வச்சிருக்காங்க, காய்கறியே பேசுறீங்க, இதே கேள்வியை மற்ற கட்சியில கேட்கறீங்களா? அதிமுக அவங்கள கேட்க முடியுமா? எடப்பாடி மாநாடு போட்டாரு மதுரையில, எங்க அம்பேத்கர் கட்ட விட்டுச்சு? நான் நிறைய பேசுறேன், அது ரொம்ப வருத்தம் இல்லை. வேதாரண்யத்துல அம்பேத்கர் சிலை உடைக்கப்பட்டுச்சு, எத்தனை கட்சிகள் கடந்து பிடிச்சீங்க, எத்தனை பேர் ஆர்ப்பாட்டம் பிடிச்சீங்க, நடத்துனீங்க சொல்லுங்க. இன்னும் பல இடங்கள்ல அம்பேத்கர் சிலை தூண்டுறதா இருக்குது, நம்ம என்னால என்ன முடிஞ்சது சின்ன சின்ன மாற்றம் உருவாக்கலாம் இல்லையா? சொல்லலாம், மாற்றம் உருவாக்கிட்டு ஆனா அந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கணும்ல, சுயபரிசல் செஞ்சுக்கணும்ல. இங்க ஒருத்தர் என்ன சொல்றான், பெரியார் தமிழரே இல்ல அப்படிங்கிறான், இங்க ஒருத்தர் பெரியார் சிலைக்கு மால் போடுறான், ரெண்டே நான் ஒன்னாதான் பார்ப்பேன் அப்படின்னா அதே மாதிரி சரியா இருக்கும். நான் அம்பேத்கரை ஏற்றுக்க மாட்டேன், இட்டைமலை சீனிவாசன் ஏற்றுப்பேன், அவர் தான் எங்க தமிழ் குடி அப்படின்னு சீமான் சொல்றாரு. இவர் அம்பேத்கர் படத்தை போடுறாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சனாதனம் பத்தி எல்லாரும் பேசுகிறோம், உதயநிதி அவர்கள் பேசும்போது நாடு முழுக்க எதிர்பணிக்குது. ஏன் அப்படி? ஏன்னா அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர், திமுகவின் அடையாளமாக இருக்க திமுகவோட அடுத்த தலைவர். அவர் சனாதனத்தை எடுத்து பேசுறதுனாலதான் இந்தியா முழுக்க பேசப்படுது. இந்த பெரியார் இயக்கங்கள் பேசாததா காலகாலமா பேசித்தானே இருக்கிறோம். அது கலைஞரும் உதயநிதியும் பேசும்போதுதான் மக்கள்கிட்ட போய் சேருது. அதைத்தான் இங்க சொல்றேன், விஜய் போன்ற
தலைவர்கள் பேசும்போது இன்னும் வீரியமாகும் இல்லையா? அவர் சனாதனத்தை எதிர்க்கலாம் வேண்டாம், சனாதனத்துக்கு ஆர்வம் இல்லாம இருந்தா போதும் இல்லையா? நமக்கு ரொம்ப விரிவா பேசியிருக்கோம், குறிப்பா வந்து அடிக்க வேணாம் சொல்லுங்க, வெயிட் பண்ணலாம், ரொம்ப ப்ரீமெச்சூரா இருக்கு அப்படின்றத டேக் அவேவா எடுத்துக்கலாம். விஜயனுடைய மாநாடு நாளை மறுநாள் நடக்க இருக்கு, நடந்து முடிஞ்ச அப்புறம் அந்த மாநாட்டில் என்ன பேசுறாங்க தொடர்பாக நம்ம அடுத்த உரையாடலை வச்சுக்கலாம். இன்றைய தான் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி.